கேரட் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் போல் கேரட்டு, ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு பால், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் கடலை மாவு, மூணு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் கூட கரைச்சிக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இனிமே தான் அடுப்பை பற்ற வைக்கணும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. மைசூர் பாக்கை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். இந்த கலவை இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்குவோம். இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு ட்ரேலையாவது இல்லைன்னா தட்டலையாவது இந்த மாதிரி நெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பர்ஃபி ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த வெள்ளி வேற நெய்யில வறுத்து அந்த தட்டில் தூவி விட்டுக்கங்க. நீங்க முன்னிற் பருப்பு இருந்தால் அதையும் குட்டி குட்டியா நறுக்கி இந்த மாதிரி பொரிச்சு அந்த தட்டில் தூவிக்கலாம். வெள்ளி விதைய நெய்யில் பொரிச்சாச்சு. இதை தட்டில் நல்லா பரவலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எலும்பி வர்றதுதான் இதோட பதமே. இதை இறக்கி அந்த தட்டில் கொட்டிடலாம். இது மேல ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு கடலினால எல்லா பக்கமும் சரிசமமா தடவிக்கணும். இது நல்லா ஆறணுன்னு பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுவையான கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அதை இப்ப கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டுல இப்படி வச்சு இதை அப்படியே கவுத்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு.